நம்ம சுன்ன ஜமாத்தினர்கள் நெஞ்சு நிமிர்த்து எதையும் சொல்ல முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை இன்றைக்கும் ஹயாத் ஆக்குவது நாம் தான். விருந்தோம்பலாக இருந்தாலும் சரிதான், அடுத்தவங்களை பெரியவங்களை மதிக்கிறதா இருந்தாலும் சரிதான், பெரியவங்க வந்தால் எழுந்துன்னு மறுவரப்பு கொடுக்குறோம்ல, வஹாபியில் எழுந்திருக்க மாட்டாங்களே, அது என்ன எழுந்து இருக்கிறது அப்படிம்பாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம் சஹாபா பெருமக்கள்கிட்ட, நான் வந்தால் நீங்கள் எழுந்துடாதீங்கன்ட்டு. அது அதுதான் ஆதாரமாக. எப்போவுமே ஒரு வழி பாதை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னதை மட்டும் எடுத்தாங்களே, மற்றவங்களுக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை போட்டால் ஏன் விட்டுட்டாங்க? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில் இருக்கிறாங்க, அருமை தோழர்கள் இருக்கிறாங்க. ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு வருகை தந்த போது கூமு இலா சையிதிக்கும், உங்கள் தலைவர் வருகிறார், எழுந்து நின்று வரவேற்பு கொடுங்கள் என்றார்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகாரியில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதான் 4000 ஹதீஸை படிக்க சொன்னோம். நம்ம இமாம்கள் எல்லாம் லட்சக்கணக்கான ஹதீஸை மனனம் செஞ்சாங்க. அதான் ஹாஃபிஸ். அது வெறும் ஹதீஸை இல்லை, அறிவிப்பாளர் வரிசையோட இந்த வஹாபி நம்ம சொல்கிறது சும்மா படித்து அர்த்தம் மட்டும் புரிப்பா அப்படிங்கிறோம். 4000 ஹதீஸை படி புகாரியை மட்டும் போதும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரியவங்களை கண்டால் எழுந்து நிற்க சொல்லியிருக்கிறாங்க, புகாரில் தானே இருக்குது, ஏன் பார்க்கல? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அங்கே வீட்டுக்கு போயிட்டா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எழுந்து நின்று வரவேற்பு கொடுப்பார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போனாக்கா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நின்று வரவேற்பு கொடுப்பார்கள். அபூ தாவூதில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல நான் வந்தால் எழாதீங்கன்ட்டு, இதை மட்டும்தானே சொல்கிறாங்க. அதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஹாபா பெருமக்கள் எழுந்து நின்றார்கள் அப்படிங்கிற ஹதீஸ் இவங்க ஏன் பார்க்கல? புகாரியை படிக்கல, மற்றவங்க தான் எங்கே போய் பார்க்க போகிறாங்க? ஷுஐபுல் இமானில் பைஹக் இமாம் பதிவு பண்ணியிருக்கிறாங்க, சஹாபா பெருமக்கள் சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் கூட இருந்தாங்க, அவங்க எழுந்த உடனே நாங்களும் எழுந்து நின்றோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வீட்டுக்குள்ளே நுழைகின்ற வரைக்கும் நாங்கள் நின்றவர்களாகவே இருந்தோம். ஷுஐபுல் இமானில் இந்த ஹதீஸை பார்க்க வேண்டியதானே. பெரியவர்களுக்கு மரியாதைங்க, அதுதாங்க மலக்குமார்களுடைய பாதை. அப்போ தாங்க வெற்றி பெற முடியும். பெரியவர்களை மதிக்காம நான் தௌஹீதில் இருக்கிறேன், தௌஹீதில் இருக்கேங்கிறது இபிலிஸுடைய பாதங்க, தோல்வி தாங்க. நான் இபிலிஸ் என்ன தௌஹீதில் குறை வச்சான் சொன்னான், இறைவனே நான் சஜிதாவா அது உனக்கு மட்டும்தான், மற்றவர்கள் இல்லைன்னா என்னமோ, அதை தான் அவன் தௌஹீத் நினைச்சான். அதை அவனை மதிக்க மாட்டேன்ட்டான். பெரியோர்களை மதிக்காத தௌஹீத் பலன் கொடுக்காது அப்படிங்கிறதுக்கு இபிலிஸுனுடைய வரலாறு தான் சான்று. மலக்குமார்கள் பாருங்கள், இறைவனை வணங்கினாங்க, ஆதமலை சலாத்தை மதிச்சிட்டாங்க, வெற்றி அடைஞ்சிட்டாங்க. சுன்ன ஜமாத்தில் நாம் அப்படித்தான், இறைவனை வணங்குகிறோம், இறை நேசரை மதிக்கிறோம், வெற்றி அடைந்தவர்கள். இபிலிஸ் இறைவனை வணங்கினான், இறை நேசரை மதிக்க தவறினான், தோல்வி அடைந்தான். வஹாபின் அப்படித்தான் அல்லாஹ் வணங்குறோம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் அவங்க சொல்கிற அல்லாஹ் வேற, நம்ம அல்லாஹ் வேறங்க, அதை நினைவு வைங்க. ஆனால் தோற்று போவார்கள், இபிலிஸ் தோற்று போன மாதிரி. சஹாபா பெருமக்கள் பாதை நம்ம போய்கிட்டு இருக்கோம், நாம் இறைவனை வணங்கினார்கள், நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதித்தார்கள். அப்படி தான் நம்ம அல்லாஹ் வணங்குறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிக்கிறோம். அன்னைக்கு முனாஃபிக்கங்கள் இருந்தார்கள், இறைவனை வணங்கினார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதிக்க தவறினார்கள், தோல்வி கண்டார்கள். அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், இன்னல் முனாஃபிகீன் ஃபித்தர்கில் அஸ்ஃபலி மினன்னார், முனாஃபிக்கங்களுக்கு நரகத்திலேயே படுபாதாள தண்டனை இருக்குன்ட்டான். அவங்களாம் யார்? அல்லாஹ் வணங்கணும் தான், தொழுதவ தான், நோன்பு வச்சவ தான், ஜகாத் கொடுத்தவ தான், ஹஜ்ஜு செஞ்சவ தான், முனாஃபிக்கன்கள் எல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டால் நான் நரகத்தில் சாதா நரகம் இல்லை, படுபாதால நரகம்ட்டான். ஏன் அந்த முனாஃபிகன் செஞ்ச குற்றம் என்ன? நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிக்க தவறினார்கள். முடிஞ்சு போச்சா? ஏன் ஹபீபை மதிக்காமல் நீ தொழுதி என்ன பிரயோஜனம், நோன்பு வச்சு என்ன பிரயோஜனம், ஹஜ்ஜு செஞ்ச என்ன பிரயோஜனம்? குர்ஆன் சொல்லி காட்டுதா இல்லையா? நம்ம பாருங்க, சஹாபா பெருமக்கள் சண்டை பாதையில் அல்லாஹ் வணங்குறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிக்கிறோம். இதுதான் சஹாபா பெருமக்கள் பாருங்க, நிச்சயம் வெற்றி இருக்கிறது. சைத்தான் இப்படி சொன்னான்ல, இறைவனை உனக்கு மட்டும் செய்வேன், அது மட்டும் செய்ய மாட்டேன்றோம், அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்பட்டானா? இப்படிசை கூப்பிட்டு வச்சு பக்கத்து உட்கார வச்சு, சரியான தௌஹீத் வாஜா நீ தாண்டா இருக்கிறேன்னு சொன்னானா இறைவன்? போலி தௌஹீத். அந்த தௌஹீத் எந்த பிரயோஜனத்தையும் கொடுக்காது, நினைவு வைங்க. அதனால்தான் இறைவன் சொல்கிறான், இன்னா அர்சல்லாக்க ஷாஹிதன் ஓ முபஷிரன் ஓ நதீரா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நிச்சயமாக நாம் உங்களை சாட்சியாளராக, நற்செய்தியாளராக, எச்சரிக்கை விடுக்கக்கூடியவர்களாக அனுப்பி வைத்திருக்கிறோம். லிதூமினு பில்லாஹி. பின்பு நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஏன் தெரியுமா அந்த ரசூல் அனுப்பி வச்சேன்? மக்களை பார்த்து சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ் ஒப்புக்கொள்ளணும், லிதூமினு பில்லா வத்து அஸ்ஸிரூஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் மதிக்கணும். ஒத்து வக்கிரூஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தணும். ஒத்து சப்பிஹுஹு, இறைவனை வணங்கணும். மூணு விஷயங்க, அல்லாஹ் ஒப்புக்கொள்ளணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தணும், இறைவனை வணங்கணும்.
முதலாவதா ஈமான், இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்க வேண்டிய கண்ணியம், மூன்றாவதாக தான் வணக்க வழிபாடு. இறைவன் ஃபர்ஸ்ட் ஈமானை சொன்னான், கடைசியாக வணக்க வழிபாட்டை சொன்னான், இபாதத்தை பற்றி சொன்னான். ஈமானுக்கும் இபாதத்துக்கும் மத்தியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணியத்தை வச்சான். நீ ஈமான் கொண்டுட்டேன்னு சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிக்காம என்ன வணங்கினா அந்த வணக்கத்துக்கு எந்த அர்த்தம் இல்லை என்று காட்டுவதற்கு தான். ஈமான் கொண்டுட்டியா, என் ஹபீப மதி, கண்ணியப்படுத்து, அப்புறம் என்ன வணங்கு. அதனால தான் மூணாவதா சொன்னான் இறைவன். அப்போ எவ்வளோ புரியுதுங்க, முக்கியம்ண்டு. ஆனால் இன்னைக்கு வஹாபியெல்லாம் அல்லாஹ் வணங்கினா போதும், இந்த மதிப்பு மரியாதை தேவையில்லை. அப்போ அல்லாஹ் வேஸ்ட்டாக சொல்லிவிட்டான, அந்த வசனத்தில் தெரியாதனமாக சொல்லிவிட்டானே. அல்லாஹ்வுக்கு இங்கே புத்தி சொல்லி கொடுக்குறாங்களே இந்த வஹாபிகள்லாம். அப்போ அல்லாஹ் மூணுங்கிறான், ஈமான் கொள்ளுங்க, ஸல்லல்லாஹு மதிங்க, வணங்குங்கிறான். இந்த வஹாபி எல்லாம் ஈமான் போதும் வணக்கம் போதும், மதியா தேவையில்லை. அல்லாஹ் மூணும்பா, அந்த வஹாபி ரெண்டும் வாங்கலை. அல்லாஹ் சொன்னதே குறைக்கலாமா? எவ்வளவு பெரிய வழிகேட்டில் இவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள், யோசித்து பாருங்கள். மதிக்க வேண்டியவர்கள் மதிக்க வேண்டும், அப்பொழுதுதான் வெற்றி பெற முடியும். அதுதான் மலக்குமார்களுடைய பாதை, நினைவிட வைங்க. ஆனால் நாங்களும் பிரியந்தான் வைக்கிறோம், கண்ணியத்தான் படுத்துறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளை மாறிங்கிறது. அல்லாஹ் நம்முடைய அல்லாஹ் வேற, வஹாபிகள் அல்லாஹ் வேறங்க, நினைவிட வைங்க. ஏன்னா நம்முடைய அல்லாஹ் உருவம் இல்லாதவன், வஹாபிகளுடைய இறைவன் உருவம் உள்ளவன். அவங்க ஒரு தனி ஒரு வணக்க வழி, ஒரு புதிய மார்க்கத்தை தான் உண்டு பண்ணிக்கிட்டாங்க. இந்தியாவில் அக்பர் தீன இலாஹின்னு ஒன்று உண்டாக்குனார். அவருடைய உண்டாக்கின கொள்கைக்கும் இலாகிங்கிற பேர் வச்சதுக்கு சம்மந்தம் இல்லை. தீனே இலாகின்றா இறைவனின் மார்க்கம்ன்ற அர்த்தம். அந்த ஆள் கொண்டு கொள்கைக்கும் இறைவனுக்கும் சம்மந்தமே கிடையாது, அதுக்கு தான் அந்த பேரை வச்சார். கலா கதிரை மறுக்கிற கூட்டத்துக்கு கதிரியான்னு பேர் வச்சுருக்காங்கல்ல நம்ம மார்க்கத்தில், கலா கதிரை இல்லைங்கிறவங்களுக்கு கூட்டத்துக்கு பேர் என்ன, கதிரியா. அந்த மாதிரி தான் இவங்கெல்லாம் தௌஹீதுன்னு பேர் வைப்பாங்க. ஷிருக்கு, ஷிருக்கு ஜமாத்தாக இருக்கக்கூடியவங்க தௌஹீத் ஜமாத். கண்ணங்கரேண்டு இருக்கிறவனுக்கு போய் வெள்ளையன்று பேர் வச்ச மாதிரி. ஊரில் உள்ள எல்லா வியாதியும் ஒத்தன்ட்ட இருக்குது, அவன்கிட்ட போய் உன் பேர் என்னப்பா, ஆரோக்கியம் அப்படிங்கிறான். அவனுக்கு அந்த பேரும் சம்மந்தமே கிடையாது. இந்த மாதிரி தான் சிறுக்கு குலை வைக்கக்கூடியவர்கள் தௌஹீதின் பேர் வச்சுருக்கிறாங்க. இறைவனுக்கு உருவம்னு சொல்லி இறைவனுக்கு ஒரு இடத்த கொடுத்து அரசியல் மட்டும்தான் இருக்கிறான்னு சொல்லி. அதனால தான் சொல்கிறது, இந்த வஹாபிகளே தனி ஒரு மார்க்கத்தை, ஒரு மதத்தை உண்டு பண்ணியிருக்கிறார்கள். இஸ்லாமிய மதத்துக்கு அவனுக்கு சம்மந்தம் கிடையாது. நம்ம சொல்கிற அல்லாஹ் வேறு, அவங்க சொல்கிற அல்லாஹ் வேறு. நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறத மதிக்கிற வேறு, அவங்க சொல்ல மதிக்கிற வேறு. அவங்க நம்மளை மாறிங்கிறாங்களே, குர்ஆனை கொடுத்தாங்க விஷயம் முடிஞ்சு போச்சுங்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிற ரசூல் வேறு, நம்ம ரசூல் வேறுன்னு தெரிஞ்சு போச்சு. திருமணம் நடந்தால் கூட நம்ம எப்படி அழகாக செய்கிறோம், ஹுத்பா ஓதி எல்லாம் சலாம் சொல்லி தந்தது, அவங்களெலாம் மௌன திருமணமாக தான் இருக்கும். அதுவே வித்தியாசம். மையத் தொழிஞ்சோன்னா துவா கிடையாது, அதுலேயும் வித்தியாசம். எல்லாம் வித்தியாசங்க. இஸ்லாத்திற்கும் அவருடைய கொலைக்கும் சம்பந்தம் இல்லை. ஒவ்வொன்றான்னு எடுத்து பாருங்கள், தொழுகையிலே இருந்து இறைவனுடைய நம்பிக்கையிலிருந்து மற்ற எல்லா விஷயத்தையும் எடுத்து பாருங்கன்னா இப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ அவங்க விளக்கம் தான் சரியில்லாமல் இருந்துகிட்டு இருக்கு. முன்னுக்கு பின் மரணா பேசுறது, அது நம்மளுக்கும் புரிய முடியலை. ஏன்னா இப்படிங்கிறாங்க அப்படிங்கிறாங்க, ஏன் இப்படி செய்கிறாங்க. ஒரு ஆள் சொன்னான், நான் திருமணமே செய்ய மாட்டேன் என் வாழ்க்கையிலேன்னா. இப்படி சொல்கிறது தப்பு, ஆனால் இவன் சொல்கிறது புரிய முடியுது. என் வாழ்க்கையில திருமணம் செய்யக்கொள்ள மாட்டேன், நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியுது. அதுக்கு அடுத்து ஒன்று சொன்னான், அதான் நம்மளால் புரிய முடியலை. சொல்கிறான், இந்த கொள்கையைத்தான் என் மவன்ட்டையும் சொல்லுவான் அப்படிங்கிறான். என்னடா இவன் தான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன்ட்டான், அப்புறம் எப்படி மௌனுக்கையும் சொல்லுவாங்கிறான். இங்கே தான் புரிய முடியலை. ஒரு ஆள் சொன்னான், கட்சி மாறுறாங்கள அவங்களையெல்லாம் தூக்கில் போடணும் அப்படின்னா. இது நடக்குதோ நடக்கலையோ சொல்கிறது புரிய முடியுது நம்மளால். அதுக்கு அடுத்து சொல்கிறது தான் புரிய முடியலை. இவன் சொல்கிறான், இதை நான் நேற்று இருந்த கட்சியில் இருக்கும்போதும் இதைத்தான் சொன்னேன், இன்றைக்கி இருக்கிற கட்சியிலையும் இதைத்தான் சொல்கிறேன், நாளைக்கு வேறு கட்சிக்கு போனாலும் இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருப்பேங்கிறான். இவன் தான் தூக்கில் போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். புரிய முடியுதா? இது வஹாபில தானங்க. முன்னுக்கு பின் முரணாங்கிறாங்க, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றோம் அப்படிங்கிறாங்க. குர்ஆன் ஹதீஸுக்கும் சம்மந்தம் இல்லாதவர்களாக அல்லவா இவர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு பிரச்சனை நீங்கள் பாருங்களேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாதாரண சொன்ன மாதிரி அவருடைய பெற்றோர்கள் மீதும் கை வைத்தவர்கள் அல்லவா இவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெற்றோர்களை எல்லாம் சொல்கிறதுக்கு சொல்லி காட்டவே என் நாவு கூசுகிறது. நீங்களாம் புரிஞ்சிருப்பீங்க, அப்படி சொல்லலாமா? சொல்லி காட்ட நம்முடைய நாவு கூசுகிறது, ஆனால் கூச்சமில்லாமல் பகிரங்கமாக அவர் சொல்கிறார்கள் என்றால் இதுதான் சுன்ன ஜமாத்துக்கும் வஹாபிசத்துக்கும் மத்தியில் இருக்கிற வித்தியாசம். நினைவில் வைங்க, ஸல்லல்லாஹுடைய தந்தையாரை பற்றி ஸல்லல்லாஹு எவ்வளவு புனிதமாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அஷ்ரஃபுன் நாசி ஹசபன், மக்களிலேயே நான் மிகச்சிறந்த குடும்பத்திற்கு சொந்தக்காரன். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, தைலமியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாங்க, ஆன ஹைருக்கும் அபன்,
தந்தையில் மிகச்சிறந்த தந்தை எனது தந்தை, உங்கள் தந்தைகளை விட எனது தந்தை சிறந்தவர் சிலதார் சொல்றாங்க. தலாயில் நுபாவுல பைஹக்கிமா பதிவு செஞ்சிருக்கிறாங்க, சிறந்த தந்தைங்கிறாங்க, சிறந்த குடும்பம்ங்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்க அப்பா அம்மா வந்து